தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோடில் என்ன நடக்க போகுது, யார் எவிட் ஆக போகிறாங்க அண்ட் ப்ரோமோஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரோமோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி டபுள் எவிக்ஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் கமல் சார் தெளிவாக சொல்லியிருந்தார். ரெண்டு ரெண்டு பேராக விளையாடாதீங்க, அப்படி விளையாண்டா ரெண்டு ரெண்டு பேராக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ரெண்டு எவிக்ஷன், அதில் சனிக்கிழமை இன்று ஒரு எவிக்ஷன், நாளை ஒரு எவிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ட் நம்ம வந்து லைவ் போட்டிருந்தோம், அதை பற்றி நிறைய டிஸ்கஷன் பண்ணி யார் வெளியே போக போகிறா ஃபஸ்ட் எவிக்ஷன் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி செகண்ட் ப்ரோமோ பார்ப்போம். செகண்ட் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாரம் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம்னா அது வந்து அந்த அர்ச்சனா நிஷாவோட ஃபைட்டு தான். ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க அந்த அவங்க அப்பா சென்டிமெண்ட் எடுத்ததுனால அந்த டாஸ்கே ஒரு வேற ஒரு கோணத்தில் மாறிடுச்சு. அந்த விஷயத்தை எதுக்காக எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்படுது நிஷா மேலே. ஸோ அதுக்கு அவங்க வந்து தவற ஒத்துக்கிறாங்க, ஆனால் எந்த ஒரு பதிலும் கொடுக்காத மாதிரி ஒரு சொல்லும் போது கமல் சார் கண்டிப்பாக எதுவும் நோக்கம் இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் ப்ரோமோவில் இடம்பெற்றிருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரம்யா அவர்கள் சேவ் பண்ணப்படுறாங்க. அண்ட் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜித்தன், ரமேஷ் அண்டு சோம் அவர்களை கடைசியாக வந்து ரெண்டு பேரையும் ஒரு ரூமில் அனுப்புகிறாங்க. இது வந்து சீசன் ஒன்னில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ரைஸாக் இது மாதிரி நடந்துருந்துச்சு. அதே மாதிரி ஒரு டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ இதில் எவிட் ஆகிற நபர் டேரெக்டாக கமலை மீட் பண்ணுவார். அப்போனா எந்த சென்ட் ஆஃபும் கிடையாது, டேரெக்டாக பிளாஸ்மா டிவியில் தான் மீட் பண்ண முடியும். ஸோ வெளியே அனுப்பும் போது ஒரு சென்டிமெண்ட் நடக்கும், ஒரு அழுகாச்சி அதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த ரூம்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜித்தன் ரமேஷ் அவர்கள் வந்து எலிமினேட் ஆகி நம்ம கமல் சாரை மீட் பண்ண போயிடுறார். ஸோ சேட்டர்டேயில் இதான் நடக்குது. ஸோ சனிக்கிழமை எபிசோடில் நம்ம ஜித்தன் ரமேஷ் அவர்கள் எலிமினேட் ஆகிடுறார். அண்ட் அதே எபிசோடில் தான் வந்து அதோட அடுத்த கேள்வி தான் பார்த்தீங்கன்னா நம்ம அனிதா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக போனதும் நம்ம நிஷா வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போய் கேப்டன் டாஸ்க் விளையாண்டதும். ஸோ இதில் அவர் முன்னாடி இப்போ வந்து ஒஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதில் நிஷா செலக்ட் ஆகி அவங்க ஜெயிலுக்கும் போகிறாங்க, ரியோவே போய் அவங்கள பூட்டி வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடந்ததை ப்ரோமோவில் பார்த்துருப்போம். இது எல்லாமே இன்றைக்கி எபிசோடில் நடக்க போகிற விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜித்தன் ரமேஷ் எவிட் ஆகிட்டார். ஸோ நம்ம டேரெக்டாக இப்போ வந்து நம்ம சண்டே எபிசோடுக்கு போயிடுவோம். சண்டே எபிசோடில் பெருசாக நம்ம அதை பேசுகிறதுக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருந்தாலும் அதை பற்றி பேசும்போது உங்களுக்கு எபிசோடில் சுவாரஸ்யம் குறைஞ்சிரும்ன்றதுனால டேரெக்டாக நம்ம எவிக்ஷன் போயிடுவோம். நிஷா அவர்கள் வந்து சண்டே எபிசோடில் எவிக்ட் ஆகிறாங்க. நிஷா இந்த வாரம் செய்த தவறுகளையும் அண்டு குரூப் பீசத்துக்காக நிறைய ஃபேவர் பண்ண விதத்தையும் பார்த்து மக்கள் தீர்மானித்து அவங்க வெளியே போயிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த லவ் பேர்ட் கேங்லேருந்து ரெண்டு டிக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. ஒருத்தவங்க ஜித்தன் ரமேஷ், இன்னொரு ஆள் நம்ம அறந்தாங்கி நிஷா. இதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள விஜய் டிவியில் குக் வித் கோமாளியில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி எபிசோடு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா இல்லையா அப்படின்னு நீங்கள் நல்லா பார்த்து நோட் பண்ணுவீங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இன்றைக்கி எபிசோடோட லைவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நாளைக்கு நடக்க போகிற 10 மணிக்கு லைவில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகளை அங்கே நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து தமிழ் சினிமா சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.